தம்முடையவர் என்பவர், ஆபத்தில் தமக்கு கரம் நீட்டுபவர், தம்முடைய வேதனையை தன்னுடைய வேதனையாக கருதுகின்றவர். நினைவில் கொள்ளுங்கள், உங்களுக்கானவர் உடனிருக்கையில் காலம் போவது தெரியாது, ஆனால் அந்த உடனிருப்பவர் யார் என்பதை காலப்போக்கில் அறிவீர்கள். நாம் அனைவரும் காலத்தின் மகத்துவத்தை உணர்ந்தவர்கள். காலமே உருவாக்குகின்றது, காலமே நம்மை சோதிக்கின்றது. சில வேளைகளில் நன்மை பயக்கும் காலமே தங்களை தவிப்பிலும் ஆழ்த்துகின்றது. அதை நன்கு அறிந்திருந்தும் நாம் அனைவரும் அந்த காலத்தை வீணடிக்கின்றோம். நினைவிருக்கட்டும், காலம் கடந்து செல்லுமே தவிர திரும்பி வருவதில்லை. காலம் கணியும் என காத்திருந்து அதை வீணடிக்காதீர்கள். செய்ய வேண்டியவற்றை இன்றே இப்போதே இக்கணமே நிகழ்த்துங்கள். அது பிறருக்கு நன்மை செய்வதாயினும், நம்மையே மாற்றும் முயற்சியாயினும், எதுவாயினும் தாமதிக்காதீர்கள். ஏனெனில் எவர் காலத்தை மதிக்கின்றாரோ அவர்களுக்கே அந்த காலமும் துணை நிற்கும். ஒன்றை உணர்ந்தால் நன்மை விளையும். நடக்கவிருப்பதை கணிக்க இயலாது, நடக்கப் போவதை உருவாக்கவும் முடியாது. நடப்பதனைத்தும் இனிமையானதென்று மகிழ்ச்சி கொண்ட மனதோடு வாழ்ந்து வருங்காலத்தை எதிர்கொள்ளலாம். நிகழ்வது முன்னரே நமக்கு தெரிந்தால் பின் வாழ்வில் சுவாரஸ்யம் ஏது? சிந்தித்து செயலாற்றுங்கள்.